அனைவருக்கும் அன்பு வணக்கம். கொஞ்சம் கதை கேட்கலாம் வாங்க. சேர மன்னர் பேசாதப்போ அங்க கேட்ட குரல் யாரோடது? மன்னர் எழுந்துக்கிறதுக்கான எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்ன குரல் ஒரு தூணுக்கு பின்னாடியிலேருந்து வந்தது. சபாஷ், உங்க திட்டம் ரொம்ப நல்லாவே தான் இருக்கு, ஆனா அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூணுக்கு பின்னாடிலேருந்து ஒரு உருவம் வந்தது. யார் அந்த உருவம்? எல்லாம் நம்ம வீரபாண்டியன் தான். இளநங்கைக்கு வீரபாண்டியனை பார்த்த உடனே, ஐயோ, இவர் எங்கேருந்து வந்தாரு? எவனாவது கத்திய கித்திய வீசிட போறானே அப்படின்னு மனசு ரொம்ப பயப்பட்டுச்சு. சிங்கத்தோட வாயில தானே வந்து தலைய வச்சு நம்ம தான் மாட்டிகிட்டு இருக்கோன்னு பார்த்தா இவரும் இப்படி வந்து மாட்டிக்கிட்டாரே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா. சேர மன்னனுக்கு நம்ம போட்ட திட்டத்தை இளநங்கை கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தோம், இவன் எங்கேருந்து திடீர்னு வந்தான் அப்படின்னு வியப்புல ஒண்ணுமே புரியல. தன்னோட வீரர்களை கூப்பிடலாம் அப்படின்னு சேர மன்னன் யோசிச்சதுமே வீரபாண்டியன் சொல்றான், ஒரு வீரனை பிடிக்கிறதுக்கு சேர மன்னன் நாலஞ்சு வீரர்களை கூப்பிடுறது ஒரு மன்னனுக்கு அழகில்லையே, தனியாக ஒருத்தன் வந்திருக்கேன். சேர மன்னர் தனியாக வந்தவனை பார்த்து கூட பயப்படுவார் போல தான் இருக்கு அப்படின்னு வரலாற்று சொன்னால் அது சேர மன்னருக்கு வீரமாக இருக்காதே அப்படின்னு சொல்கிறாரு வீரபாண்டியன். இதை சொல்லவும் வீரரவியோட வியப்பு இன்னும் பன்மடங்கு உயர்ந்துதான் போச்சு. பாண்டிய மன்னனோட அசாத்தியமான தைரியம் என் மனசை தொட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அந்த குரல் கேட்டதும் கொஞ்சம் அதிர்ந்து துள்ளி எழுந்தாலுமே அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்பவுமே சகஜமாக தான் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இளநங்கைக்கு, சே, ரெண்டு நாட்டை சேர்ந்தவங்களும் ஒத்துமையாக இருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ நல்லா இருக்கும், எதுக்கு தேவை இல்லாமல் சண்டை சச்சரவு இதெல்லாம் இல்லைன்னா தமிழகம் இன்னும் எவ்வளோ பெருமையோட விளங்கும் அப்படின்னு யோசிக்கிறா. ஆனால் அந்த எண்ணம் அடுத்த நிமிஷமே மறையிற மாதிரி நம்ம முன்னாடி இருக்கிறது ரெண்டு வீரர்கள், அதுவும் விரோதிகள், என்னதான் செய்ய போகிறாங்களோ அப்படின்ற கவலை அவன் மனசில் வந்தது. வீரபாண்டியன் என்னமோ தன்னோட சொந்த மாளிகையிலேயே நிற்கிற மாதிரி தான் தூணில் சாஞ்சிட்டு வீரரவிக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட வீரத்தை பற்றி சேர மன்னர் பாராட்டினத்துக்கு ரொம்ப நன்றி, அதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். என்னோட செய்கையையும் துணிவியும் கண்டு நீங்கள் வீரம்னு சொன்னதோட அது என் கடமைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லவும் வீரரவி ஒரு க்ஷணம், கடமையா, என்ன கடமை அப்படின்னு கேட்குறாரு. கொற்கையையும் கொற்கை கோட்டையோட காவலர் மகளையும் பாதுகாக்கிறது என் கடமை, பாண்டிய நாட்டு இளவரசராக நான் பொறுப்பேற்றுட்டுருக்கிறதுலேருந்து ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றுறதும் என் கடமை, இளநங்கையை இங்கே நான் தான் அனுப்பி வச்சுருக்கேன், அவங்கள பாதுகாக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம், இதுக்கு ரெண்டுக்குமே வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி வீரரவி சொல்லுறாரு. உங்களால் கொற்கையையும் காக்க முடியாது, இளநங்கையையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னார். இதை ரெண்டுத்தையும் காக்கிறதோ அழிக்கிறதோ என் கையில் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீரபாண்டியனை பார்த்து, நீங்கள் வேணால் உட்காருங்களேன், நின்றுட்டே இருக்கீங்களே அப்படின்னாரு. எனக்கு நிற்கிறது ரொம்ப சௌகரியமாக இருக்குது. சேர மன்னரே, நீங்கள் திரும்ப திரும்ப ஒரே தப்பை தான் பண்ணிகிட்ருக்கீங்க, அது என்னன்னு தெரியுமா? நீங்களா எதை எதையோ அசியூம் பண்ணிக்கிட்டு அதுதான் உண்மை அப்படின்னு நம்பிகிட்ருக்கீங்க, அதுதான் உங்களை அழிக்கவும் போகுது அப்படின்னு வீரபாண்டியன் சொல்ல, என்ன தவறு அப்படின்னு கேட்குறாரு. நீங்களாகவே நிறைய விஷயத்த முடிவு பண்ணிக்கிறீங்க, அந்த விஷயங்களில் உண்மை இருக்கா இல்லையா
எதையும் ஆராய மாட்டேன்றீங்க. என்ன விஷயங்களை நானாவே முடிவு செஞ்சேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கொர்க்கையில் மறைந்து தெரியவங்க 1000 படை வீரர்களை முத்தங்காடிய சூறையாட சொல்லி கொர்க்கையை கைப்பற்றலான்னு நினைக்கிறீங்க. அடுத்தபடி இளநங்கை என் காதலின்னு சொல்கிறீங்க. இப்படி பல தவறுகள் இருக்கே, மன்னரே கொர்க்கையில் உங்கள் வீரம் மட்டும்தான் இருக்காங்கன்னு நினச்சிட்ருக்கீங்களா? அதுதான் உங்கள் மொதல் தவறு. நான் பொருணை நதி கரைக்கு வந்து மண்டபத்தில் உட்காந்துட்டு இருந்ததுனால டெய்லி இளநங்கை குளிக்கிறத பார்க்க தான் வரேன்னு நினச்சிட்டிங்களா? நான் ஒன்றும் அவ்வளோ காமுகன் இல்லை. அதை நீங்களாகவே காதல்னு முடிவு பண்ணிக்கிட்டீங்க. அது ரெண்டாவது தவறு. பெண்கள் நீராடுறதை பார்க்கறதும் பெண்களை பின்தொடர்றதும் சேர நாட்டில் வேணால் வழக்கமாக இருக்கலாம், பண்பாட்டாக இருக்கலாம், ஆனால் பாண்டிய நாட்டில் அது பண்பு இல்லை அப்படின்னு வீரபாண்டியன் சொல்ல, அப்புறம் எதுக்கு இளநங்கையை தொடர்ந்தீங்க அப்படின்னு கேட்குறார் வீரரவி. அதைத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களே ரொம்ப விவரமாக சொன்னீங்களே. ஒரு பெரிய மீனை பிடிக்கணுன்னா அதுக்கு ஒரு புழு வேணும், அந்த புழுவை வீசினாதான் பெரிய மீன் வரும். நீங்கள் கொர்க்கை கோட்டை காவலரோட மகளை புழுவாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க. அதுவும் நீங்கள் செஞ்ச தப்பில் ஒன்று. என்ன தவறு? ஆமாம், இளநங்கையை நீங்கள் ஒரு கருவியாக உபயோகிக்கணும்னு நினச்சா அது தப்பு இல்லாமல் வேற என்னவா? என்னை 2 முறை உங்கள் வீரர்கள் கொல்ல ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவங்களால முடியலை. அப்போ தான் என் கண் கோட்டை பக்கமே போச்சு. அதை நீங்கள் பார்க்குறீங்கன்றதும் எனக்கு தெரியும். கோட்டை காவலரோட பெண் பொறுணையில் நீராட வருவான்னு எனக்கு தெரியும். அவளை பார்க்குற மாதிரி வருவது போல நான் பாட்டு படித்துறையில் வந்து உக்காந்துக்கிட்டேன். மீதி விஷயங்கள் தான் உங்களுக்கே தெரியுமே அப்படின்னு வீரபாண்டியன் ஒரு இளநகையோடு விவரிச்சிட்ருக்கான். அப்படின்னா நேற்று இரவு ஏன் இளநங்கையை தோப்பில் தொடர்ந்து வந்தீங்க அப்படின்னு சந்தேகத்தோட வீரரவி கேட்குற. இரவில் அந்த தோப்பு வழியாக தனியாக போக வேண்டாமே, அதனால தான் பின்னாடியே தொடர்ந்து வந்தேன். தொடர்ந்து வந்த விஷயமும் நல்லதில் தானே முடிஞ்சது அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கவும் 2 எதிரிகளும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்ன நல்லதா போச்சு அப்படின்னு வீரரவி கேட்குறாரு. இதோ இந்த சேர மன்னரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சதே, உங்களை சந்திக்க நானே பல முறை முயற்சி பண்ணியிருக்கேன், நடக்கலை. ஆனால் இப்படி தான் இது நடக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதை உங்கள் பதக்கத்தை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன். என் முடிவெல்லாம் உங்கள் முடிவு மாதிரி இருக்காது சேர மன்னரே, அது எப்பவுமே தவறாக போகாது அப்படின்னு சொல்கிறான் வீரரவி. அதுக்கு ஒருவேளை தப்பாக போச்சுன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாரு வீரபாண்டியன். அதுக்கு சேர மன்னருக்கும் பாண்டிய நாட்டுக்கும் எந்த தீங்கும் வரதில் எனக்கு விருப்பம் இல்லை, அதனால 2 கண்டிஷன் உங்களுக்கு நான் தரேன், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஊருக்கே திரும்பி போயிடலாம். என்னடா இவன் நம்ம இடத்துக்கு வந்து இப்போ நம்ம இவனை அனுமதிக்கணும் வெளில போகணும்னா இவன் என்னடான்னா நம்மளுக்கு வெளில போகிறதுக்கு அனுமதி தரேன் அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னு யோசிச்சார். என்ன வீரரவி அவர்களே, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இந்த மாளிகைக்கு வந்த பின்னும் உங்களுக்கு அந்த சந்தேகம்லாம் ஏற்படுறது சகஜம்தான். அதனால் சந்தேகத்தை நானே நிவர்த்தி பண்ணி வைக்கிறேன். இன்னைக்கு இரவு உங்கள் வீரர்கள் முத்தங்காடிய சூறையாட நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களோட 500 வீரர்கள் அங்கே தான் இருக்காங்க. அவங்க நிமிஷத்தில் அத்தனை பேரையும் அழிச்சிடுவாங்க. அப்புறம் கோட்டை காவலர் இருக்கார்ல, அவரும்
இத்தனை நேரத்தில் கோட்டையை பலப்படுத்தியிருப்பார். அவர்கிட்டையும் 1000 வீரர்கள் இருக்காங்க. இப்போ தான் சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அது தவிர பாண்டிய ஒற்றர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சேர நாட்டில் கூட இருக்காங்க. அதனால் பாண்டிய நாட்டுக்கும் சேர நாட்டுக்கும் இருக்கிற பாதை இருக்குல்ல பாதை, அதுலேயும் எங்கள் காவல்காரங்க நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லி முடிக்கிறான். கோபத்தோட வீர ரவி, இத்தனையும் நிறைவேற்றணும்னா இளவரசர் இந்த மாளிகையை விட்டு வெளில போகணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு வீரபாண்டியன் சொல்ல, எப்படி வெளியேறதா உங்கள் உத்தேசம்? உங்கள் கேள்வி தப்பு. இப்பையும் நீங்கள் கரெக்டான கேள்வியை கேட்கல. என்னது தப்பான கேள்வியை கேட்டேனா? ஆமாம், நான் எப்படி உள்ளே வந்தேன் அப்படின் தானே நீங்கள் கேட்டிருக்கணும், எப்படி வெளில போகிறேன்னு கேட்குறீங்க அப்படின்னு அவன் சொன்னதுமே வீரரவிக்கு புரிஞ்சிருது, இவன் மட்டும் இங்கே உள்ளே வந்திருக்கான் அப்படின்னா வேறு சிலர் இங்கே உள்ளே வரதும் ஒன்றும் கடினமான விஷயம் இல்லை அப்படின்றது அப்போ தான் அவனுக்கு புரியுது. வீரபாண்டியன் நின்றுட்டு இருந்த இடத்துக்கு பின்னாடி தன்னோட பார்வையை செலுத்துகிறான் வீரரவி. பயப்படாதீங்க மார்த்தாண்டவர்மரே, நான் தனியாக தான் வந்திருக்கேன், வேற யாரும் வரல. ஏன் தெரியுமா? ஏன்? பாண்டிய நாடு சேர நாட்டோட போற விரும்பலை. இந்த மாளிகையில் நீங்கள் இருக்கிறதும் உங்கள் வீரர்கள் முத்தங்காடியை சுற்றி வரதும் கொற்கையோட 4 புறத்துலேயும் உங்கள் ஆட்களை நீங்கள் ஒலாவ விட்டுருக்கிறதும் எல்லாமே எனக்கும் தெரியும். இதே இடத்துல இந்த மாளிகைக்கு 100 வீரர்களை கொண்டு வந்து உங்களை சிறை செய்யவும் என்னால் முடியும். ஆனால் உங்களை சிறை செய்யவோ உங்கள் நாட்டோட பகையை வளர்க்கவோ நான் இங்கே வரல, அது என்னோட நோக்கமும் இல்லை. அதனால் நீங்கள் வேணால் உங்கள் நாட்டுக்கே திரும்பி போயிடுங்க, அதுக்கு நான் அனுமதிக்கிறேன். ஆனால் 2 விஷயம் நீங்கள் எனக்கு கிளியர் பண்ணிட்டு போகணும். எந்த 2 விஷயம் அப்படின்னு வீரரவி கேட்குறார். அவன் 2 விஷயத்தை விளக்கமாக சேரர் மன்னக்கிட்ட சொல்கிறான். அதை கேட்டதும் சேர மன்னருக்கு செம கோபம் வந்துடுது. அடுத்த நொடியே இவனை பிடிச்சி வெட்டி போடுங்க அப்படின்னு தன்னோட வீரர்கள்கிட்ட உத்தரவிடுறாரு. அந்த மண்டபமே அதிரும்படியாக இருந்தது அவரோட சத்தம். அது வரைக்கும் பேசாமல் காத்துட்டு இருந்த வீரர்கள் வீரபாண்டியனை சூழ்கிறாங்க. வீரபாண்டியன் தன் வாளை எடுக்கிறான். அதுக்குள்ள 4-5 பேர் அவன் மேலே அவங்களோட குருவாளை எரியறதுக்கு குறி வைக்கிறாங்க. ஐயையோ, இளவரசனுக்கு என்ன ஆக போகுதோ அப்படின்ட்டு இளநங்கை அலறா. அந்த அலறல் அந்த அறை முழுக்க எதிரொலிக்குது. சேர வீரர்களோட குருவாளுக்கு வீரபாண்டியன் பலியாவானா? கொற்கை சேரர் வசப்படுமா? அடுத்த பதிவில் நாங்கள் சொல்ல நீங்கள் கேட்க கொஞ்சம் கதை கேட்கலாம். வாங்க.